கு புத்தூர் சுந்தர் ஐயா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஒழுக்கத்திற்குரிய லட்சுமி சேல பட்டாச்சாரிய எளிய சுவாமி அவர்களை வணங்கி அறிவு திருமணி பாதுகாப்பு குழு அங்கத்தினர்கள் உட்பட நிர்வாகிகள் உட்பட அனைவரையும் வரவேற்று ராவுத்தண்ணனூர் கிராமத்தில் உள்ளிருந்து வந்திருக்கும் அனைத்து கிராமத்தினுடைய கிராமத்தாருக்கும் இங்கே வந்திருக்கும் சமஸ்த சாமக சாதிகளுக்கும் அவர்கள் அனைவரும் வரவேற்று இந்த அருக திருமணி பாதுகாப்பு குழு நல்ல முறையில் சீரும் சிறப்புமாக நடைபெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். சிறப்புடன் ஆற்றிய சுந்தர் மாமா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக அண்டவாசியை சேர்ந்த விஜயகுமார் ஐயா அவர்களை சிறப்புரை ஆற்ற அன்புடன் அழைக்கின்றனர். நகர முதலியெல்லாம் ஆதிபவன் முதல் தேவையே மேல்சிட்டாமூர் ஜினகஞ்சி மடத்தைச் சேர்ந்த இளையவட்டார்கள் சுவாமிஜி அவர்களுக்கும் மற்றும் இந்த அருக திருமேனி பாதுகாப்பு குழு நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் மற்றும் இங்கு பல ஊர்களிலிருந்து வந்துள்ள ஜெயின பெருமக்களுக்கும் இந்த ராவுத்தநல்லூரில் உள்ளூரைச் சேர்ந்தவர்கள் வந்துள்ளனர் அவர்களுக்கும் முகக்கம் வணக்கம். இந்த அருக திருமேனி குழு இப்ப பல இடங்களில் வந்து இது மாதிரி சுவாமி சிலைங்க இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு பிரதிஷ்டியும் மற்ற வழிபாடு செய்துன்னு இருக்காங்க. நான் இதுக்கு முன்ன வந்து அவங்க இதில் வந்து வயலக்கா மகாவீர சிலைக்கு அங்கே மண்டபம் எடுத்து அபிஷேகம் செய்தாங்க, அதுக்கு போய் வந்தோம். இப்போ இங்கே ராவத்து நல்லூரில் மகாவீர சிலைக்கு இன்னைக்கு அபிஷேகம் நடக்குது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்க ஜெயின குடும்பம் ஒரு குடும்பம் கூட இல்லாத நிலையில் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இங்க அடிக்கடி வந்து இதற்கான ஏற்பாடுகளை செய்து நம்மளை உண்மையிலேயே எல்லாருக்கும் தகவல் கொடுத்து வரவழைத்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரி சூழ்நிலையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மன தூய்மை தான் முக்கியமானது. மன தூய்மை இருந்ததுன்னா நமக்கு நிச்சயமா எல்லாமே நல்லதா நடக்கும். மனதுல தீய எண்ணம் இல்லாத இருந்து நல்ல எண்ணம் இருந்ததுன்னா எல்லாருக்கும் அது நன்மையாவே முடியும். போன பிறவில நம்ம ஏதோ நல்லது செய்திருக்கோம், அதனால தான் இப்ப மனித பிறவில வந்து பிறந்திருக்கோம். இந்த அளவுக்கு ஜெயின மதத்துல பிறந்திருக்கோம், நம்ம கொல்லாமையை கடைபிடிக்கிறோம், இந்த அளவுக்கு இருக்கு. அதனால வருங்காலம் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றது இதை கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து நல்ல மனதோடு நல்ல செயல்களை செய்து நல்ல எண்ணங்களோடு இருக்க வேண்டும். எண்ணங்கள் தூய்மையாக இருக்கணும்னா என்ன, அதாவது மன தூய்மை வேண்டும். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இன்னான்கு இழுக்க என்றதுன்ற மாதிரி அழுக்காறு பொறாமை இருக்கக்கூடாது, இன்னாச்சொல் கடுஞ்சொல் கூடாது, அவா ஆசை இருக்கக்கூடாது, ஆசைனா பேராசை இருக்கக்கூடாது. இப்படி நம்ம கடைபிடிச்சோம்னாவே நம்ம வந்து நம்மளால் கடைபிடிக்க முடிஞ்சத்தான் இதெல்லாம் இன்சொல். அதாவது நம்ம கிட்ட எல்லாருக்கிட்டே கடவுள்கிட்ட தான் குணம்லாம் இருக்குன்றது கிடையாது. ஒவ்வொரு ஆன்மா நம்ம ஆன்மாவுக்கும் நல்ல குணங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம தீவினையால மறைக்கப்பட்டு இருக்கிறது. அவ்வளவுதானே, நம்ம கிட்ட இல்லாத குணங்கள் கிடையாது. அதனால குரலாசை சொல்லும் போது என்ன சொல்லுவாரு, இன்சொல் இனிதீன்ற காண்பான் எவன்களோ வன்சொல் வழங்குவது. இன்சொல் உங்ககிட்டே இருக்கு, அப்படி இருக்கும்போது நீயா வன்சொல், அதாவது கடுமையான சொல் சொல்லணும் அப்படின்றாரு. கடுமையான சொல்லும் போது இங்க என்ன எடுத்துக்கலாம், நம்ம வந்து கோல் சொல்லுதல், அப்புறம் வந்து பயிற்சொல் சொல்லுதல், இது மாதிரி காதுக்கு இனிமை இல்லாத கடுமையான சொற்களை சொல்றதெல்லாம் வந்து வன்சொல்கள். இதுல பாருங்க, நம்ம உண்மைன்றது என்னன்றதுக்கு அருங்கலச்சப்புல சொல்லுவாரு, பாவம் பொருந்துவன சொல்லாமை ஏவாமை ஆகும் இரண்டாம் வதம். வதம்ன்றது இந்த இடத்து விரதம், அதாவது இரண்டாவது அனுவிரதத்துல இரண்டாவது இது கொல்லாமை கத்து பொய்யாமை. அந்த பொய்யாமைன்னா என்ன, உண்மை பேசுதல். உண்மை பேசுதல் தான் பொய் சொல்லாது இருத்தல் அப்படின்றது சொல்றாங்க. அது வந்து உண்மைன்னா என்ன, அதுக்கு டெபினேஷன் அருங்கலச்சப்புல எப்படி சொல்றாருன்னா, பாவம் பொருந்துவன
ஒரு சொல் சொல்றேன்னா பாவம் இருக்கக்கூடாது, அதனால பாவம் வரக்கூடாது. அப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தணும், அப்படி பயன்படுத்த பாவம் போடணும்னு சொல்லாமே, நம்ம சொல்லாததோட இல்ல ஏவாமே, டேய் நீ இப்படி சொல்லு அப்படின்னு இன்னொரு தூண்டி விடுறது. அப்படியே மற்றவங்களை தூண்டி விடக்கூடாது. தான் சொல்லாதது மட்டும் இல்ல, அது கிருத காலத்து அனுமோதனும். அது மாதிரி மற்றவங்களுக்கு நம்ம சொல்லிட்டு அவங்கள சொல்ல சொல்றதும் பாவம் தான். இப்படி எல்லாம் இல்லாம நம்ம வந்து அறத்தை கடைபிடிக்கணும். இது வந்து பொறுமை ஏற்கனும். பொறுமைன்றது உண்மையிலே சொல்லும் போது எல்லாருக்கும் மேலோட்டமா சரின்னு தான் தோணும். ஆனா அதை கடைபிடிக்கிறது வாழ்க்கையில ஒரு நேரம், அதாவது இந்த தர்மத்தை படிக்கும் போது கொஞ்ச நேரமாவது அந்த நேரம் உடனே கோவப்பட்டா கூட அத்த நேரம் பொறுமையை கடைபிடிப்பாங்க. அந்த தச தர்மத்துல முதல் இது வந்து பொறுமை தான் நமக்கு. அதாவது சமஸ்கிருத சுலோகம்லாம் சொல்லுவாங்க, அதாவது ஞானச ரூப, அதாவது மனிதனுக்கு வந்து அழகு ஒரு சாதனம் அணிகலன். ஆனா அழகுக்கு எது அணிகலன்? அழகு மட்டுமே இல்லை, நல்ல குணம் இருக்கணும். குணம் இருந்தாதான் அது அந்த அழகுக்கு அணிகலன். இப்ப குணமே இல்லாத அழகு இருந்து பிரயோஜனம் இல்லை. அதனால மனிதனுக்கு அழகு அணிகலாம், அந்த அழகுக்கு வந்து குணம் அணிகலம், அந்த குணத்துக்கு எதுனா ஞானம் அறிவு இருக்கணும், அதுதான் அணிகலன். அந்த ஞானத்தை கொண்டு எது என்ன பொறுமையை கடைபிடிக்கணும். ஷமா வீரசே பூஷணம், வீரத்துக்கு எது வீரம்னா பொறுமை. காந்தியடிகள் கடைபிடித்தா பாருங்க, அந்த அகிம்சை வழி அதுதான் வீரம். அதாவது ரத்தம் சிந்தாம போர் செய்யாம ஒரு வெற்றி அடைகிறாங்கன்னா அதுதான் வீரம். அதனால இந்த பொறுமையை கடைபிடிக்கிறது தான் நமக்கு சிறந்த வீரம். அந்த அளவுல நம்ம வந்து தர்மத்தை கடைபிடிச்சு தர்ம வழியில நடக்கவும் நினைக்கவும் அது சொல்லவும் நம்ம முற்பட்டா மனம் சொல் செயல் மூன்று நாள் செயல்படும் போது உண்மையிலேயே நமக்கும் நல்லது, நம்மால மற்றவங்களுக்கு தொழில்நோய் இல்லாத அவங்களுக்கு நல்லதா இருக்கும். அந்த வகையில நம்ம வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த அருகே திறமையினை பாதுகாப்பு குழுவினர் மேலும் மேலும் சிறப்பாக செயல்பட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி.